இதுதான் ஆரியகுளம். இந்த ஆரியகுளம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் படையெடுத்திருந்தாங்க, அவர்களோட பட தளபதிகளோட பேர் தான் ஆரிய சக்கரவர்த்திகள். அந்த நினைவாக தான் இந்த குளத்தை உருவாக்கியிருக்காங்க. எங்கே வந்திருக்கீங்க நிறுத்திக்கா? வாங்க சுற்றி பார்ப்போம். நிறுத்திக்கா ஆரிய குளத்தை சுற்றி காட்ட போகிறோம். ஆரியகுளம், இந்த ஆரியகுளம் யாழ்ப்பாண சிட்டிக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. என்ன வரலாறுனா, இது ஒரு ஆரிய சக்கரவர்த்திகளால் கட்டப்பட்டன ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம பாண்டிய நாடு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க பாண்டிய மன்னர்கள். அங்கேருந்து படையெடுத்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அந்த நினைவை இந்த ஆரியகுளம் கட்டியிருக்காங்க. இது அவங்களுக்கு, அவங்க நினைவுக்கு. 13ஆம் நூற்றாண்டில் படையெடுத்து வந்திருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம்தான் நம்ம வெள்ளக்காரங்க வந்து எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சியெல்லாம் புரிஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரியகுளத்தில் இது ஒரு இப்போ தூய்மைப்படுத்தியிருக்காங்க புதுசாக, ஒரு நினைவு சின்னத்துக்காங்க. போட்டிங் எல்லாம் இருக்குங்க. அது எந்த டயத்தில் துறக்கிறாங்கன்னு தான் தெரியல. நாங்கள் இப்போ வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. இந்த டயத்தில் எப்போ துறப்பாங்கன்னு தெரியல. இன்றைக்கி சண்டே, ஆனால் இன்றைக்கும் துறக்கே இல்லை அவங்க. எப்போ துறப்பாங்கன்னு தெரியல. எங்கே நாங்கள் ஒன்று தாண்டிருச்சோம்மா, ஒரு போட்டுள்ள தாண்டிருக்குது. பாருங்கள், நல்ல அழகாக தூய்மைப்படுத்தியிருக்காங்க, அதனால் க்ளீனாக இருக்குது. ஏன் போட்டிங்கெல்லாம் எப்போ என்ன வரும்? பழுதாக இருக்கா? இப்போ செய்கிறது இல்லையா? அப்படியா? இல்லை இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்கிறதா போட்டிங்? அவர்தான் கேட்கணும். சரி, வாங்க நிறுத்தி வாங்க. ஆரியகுளத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், பாருங்க. இதுதான் புதுசாக க்ளீன் பண்ணேன், நீட்டாக தூய்மைப்படுத்தி இருக்க அறிவிக்கலாம். கொண்டு போயிட்டு வரும் டப்பா. சுற்றிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஆரியகுளம்
சுற்றி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் இருக்கிறதுக்கான வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைத்துல வந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம், ஆனால் வெயிலாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் மழை இது இருக்கிறதால நாங்கள் இப்போ 4 மணிக்குனால எங்களுக்கு தெரியல, ஆனால் 4 மணிக்கு நல்ல வெயில் வெறும் இருக்கிற என்னம்மா ஆ இதில் இருந்துட்டு போமே உங்களால். ஆ சரி, அப்படி வருவோம் மாங்க. ஒரு சுற்றி காட்டின மயமாயிடுச்சு மாங்க. சுற்றி வர்றோம். ஒரு இது முடிச்சிருக்கோம் பாருங்க, நான் காட்டுறேன்னுகிட்ட. திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. மீன் இருக்கா? எங்கேம்மா? அங்கங்கங்க சாப்பாடு சேர்த்து போட்டுருக்கணும். கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுதா? மீனை குடிச்சு கையில வச்சு கீழே போடுவாங்க. இங்க வர்றவங்க இங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க. சாப்பிட்டு இந்த குப்பையெல்லாம் இங்கேயே தூக்கி போட்டு போகிறாங்க. பிளாஸ்டிக் இதெல்லாம் அதை அப்படி போடாதீங்க. இந்த மாதிரி தூய்மையாக இருக்கும், நல்லா நல்லா சுத்தமாக இருக்கிறத இதுப்படுத்தாதீங்க. மீன் பாருங்க, மீன் எல்லாமே கூட வளருது. பாருங்க, இதுதான் ஆரியகுளம். நிறுத்து நிறுத்தி, வாங்க காணும் வாங்க. அங்கே சுற்றி அதால் வருவோம், திரும்ப வருவோம் வாங்க. மீனா? அது விழுந்துருவீங்க கீழே. சரியா, அந்த கீழால விழுந்துடக்கூடாது. வாங்க, இதை சுற்றி பார்த்துட்டு வருவோம். நிறுத்தி